அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். சார், நம்ம சேனலில் இப்போ டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்க போகிறோம். அதாவது ஏப்ரல்லிருந்து தினமும் டெஸ்ட்டு, வாரத்திற்கு அஞ்சு டாபிக், அதாவது வாரத்துக்கு அஞ்சு டெஸ்ட்டு, ஒரு நாளைக்கு ஒரு டாபிக், 10 கொஸ்டின்ஸ் வீதம். ஸ்டோட்ஸ் குரூப் 1 லெவலில் எந்த எக்ஸாமும் அப்படிலாம் கிடையாது, எல்லா லெவல்லையும் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதனால் ஷெடியூல் வந்து பாஸ்கர் மேக்ஸ்ன்ற டெலிகிராம் குரூப்பில் ஷெடியூல் வந்து நாளைக்கு ஈவினிங் ஷெடியூல் வந்து முதல் ஒரு 30 நாளைக்கு ஷெடியூல் அமைச்சிடுறோம், ஓகேங்களா? ஸோ அந்த டாபிக் வைஸாக நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. படிச்சுட்டு தினமும் 10 கொஸ்டின் டெஸ்ட்டு, ஓகேவா? தினமும் மேக்ஸை படிங்க சார். விஷன் 25 அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நம்ம டெஸ்ட் பேட்ச் ஆரம்பத்துக்கு முழுக்க முழுக்க இலவசமாக பண்ணுறோம். அதனால் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக அப்படின்னா இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். இது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுங்கள், ஓகேவா? ஃப்ரீயாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூட்டு வட்டியில் ஒரு அஞ்சு கணக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கேன் சார். இந்த அஞ்சு கணக்குமே பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி கணக்கு தான். நிறைய மாணவர்கள் கேட்டிருந்தாங்க சார், என்ன கூட நம்ம ஈஸியாக ஷார்ட்டாக நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க சார், இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, ஏன்னா ஆன்சர் வச்சு தான் போடுற மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் வேறு ஷார்ட்கட் எதனா இருக்கா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த இன்றைக்கி ஒரு அஞ்சு கேள்வி வந்து கூட்டு வட்டியில் ரேஷ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி வீதம் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு அஞ்சு கேள்வி கொண்டு வந்திருக்கோம். அதனால் கொஞ்சம் நல்லா கவனிங்க, நல்லா புரியும். ஸ்கொயர் ரூட் எடுக்க தெரிஞ்சால் போதும் சார், முடிஞ்சு போச்சு, வேறு ஒன்றும் இல்லை, ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். 640 ஆனது கூட்டு வட்டியில் இரண்டு ஆண்டுகள் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், 3 ஆண்டுகள்னா கியூப் ரூட்டு, ஓகேவா? கூட்டு வட்டி பொறுத்தவரைக்கும் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் அப்படி தான் இருக்கும், 4 ஆண்டுகள்லாம் போகாது, ரொம்ப ரேர். 4 ஆண்டுகள்லாம் கனமூலம், அதாவது ஃபோர்த் ரூட் எடுக்கணும், வேறு ஒன்று. ஸோ இந்த அமௌண்ட்டு இந்த அமௌண்ட்டாக மாறுது எனில் வட்டி விகிதம் என்ன, ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெண்டு அமௌண்ட்டை எழுதுகிறேன் இங்கே பாருங்கள். ஸோ முதல்ல 640 நான் எழுதுகிறேன், இது வந்து அசல். இங்கே எவ்வளோ? 774.4, ஏன்னா பாயிண்ட்டுக்கு ஒரு ஜீரோக்கு நம்ம மதிப்பு கிடையாது, அதனால் நான் ஜீரோ விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க, 2 ஆண்டுகள்னால் இதை ஸ்கொயர் ரூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பாயிண்ட் இல்லாமல் இருந்தால் நம்ம ஈஸியாக ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம் இல்லையா? அதனால் நான் பண்ணுறேன், ரெண்டு பக்கமும் இங்கே ஜீரோ சேர்க்குறேன், அதாவது இங்கே 10 பேருக்குறேன், இங்கே 10 பேருக்குறேன், இங்கே 10 பேருக்குன்னா இந்த ஜீரோ எந்த பக்கம் வந்துடுமா? அப்போது இது 10 பேருக்குன்னா என்ன வரும்? 640, இன்னொரு ஜீரோ மாறும் 10 பேருக்குன்னா. இங்கே என்ன மாறும் அப்படின்னா 774, 10 பேருக்குன்னா 4, அவ்வளோதான் சார். இப்போ என் எவ்வளோ பாருங்கள், 2 ஆண்டுகள்னால் இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியுமான்னு பாருங்கள். அப்படி எடுக்க முடியலன்னா இந்த ரெண்டுத்தையும் காமனாக கேன்சல் பண்ணிகிட்டே வந்தோன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஸ்கொயர் ரூட் நம்பர் வந்து நிற்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம்னா ஆன்சர் முடிஞ்சு போச்சுங்க. இங்கே பாருங்கள், இங்கே பார்க்கும்போது தெரியுது ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுன்னு, எதுக்கு? 8 8 64, ஓகேவா? 2 ஜீரோ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 1 ஜீரோ, அப்போ இது 80 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. இது பாருங்கள், இது ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக இதுவும் கட்டாயம் ஸ்கொயர் ரூட்டில் தான் வரும், அதுதான் ரூல், ஓகேவா? இதுக்கு என்ன ஸ்கொயர் ரூட் அப்படின்னா ரெண்டு ரெண்டாக பிரிக்கிறேன், பிரித்தா 77, 77க்கு கீழே இருக்கிற ஸ்கொயர் நம்பர் 64, அப்போ இதுக்கு என்ன வரும் அப்படின்னா 8 வரும், ஃபஸ்ட் டிஜிட் 8 வருது. ரெண்டாவது டிஜிட் என்ன வரும்னா இங்கே 4 முடியுது, 182 வரும், இல்லைனா 88 வரும். ஸோ எதுன்னு செக் பண்ணணும், அதையும் செக் பண்ணுறது ஈஸியாக. 8 அடுத்த நம்பர் என்ன? 9, 89, 72 கிடைக்குது. அப்போது 77 சின்ன நம்பர் வருதுன்னா பெரிய நம்பர் எடுத்துக்கணும், அப்படியே மாற்றி எடுத்துக்கணும். இப்போ நம்ம 8 அதுக்கு அடுத்த நம்பர் 9 எடுத்து கூட பெருக்கணும்னா 72 கிடைக்குது இல்லையா? அப்போ 77 72 சின்ன நம்பராக வருது நம்மளுக்கு, அப்போ பெரிய நம்பர் எடுத்துக்கணும். அப்போ ஆன்சர் என்னென்னா 88 ஸ்கொயர் தான் இந்த 77 44. நீங்கள் ஒன்றா சைடில் பெருக்கி பாருங்கள், 88 88 இந்த ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான் சார். ஸோ 2 ஆண்டுகள் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் இருக்குது, ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னா 80 88, அவ்வளோதான் சார். இது பேஸு, டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 8 அதானே? இங்கே பாருங்கள், டிஃப்ரென்ஸை மேலே போடுறேன், 80 கீழே போடுறேன், இன்ட்டு 100, 1 8 8 58 80, 1 0 1 0 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ஆன்சர் என்ன? 10% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கிடச்சி போச்சு. ஸோ ஆர் ஈக்குவல் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது ஈஸிங்க, வேறு ஒன்றும் இல்லை. மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 கணக்கு தான் இருக்கும், அதில் 5 கணக்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ அவன் கேட்கணும் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்கணும்னாலே இந்த மெத்தடில் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம் சார், ஓகேவா? அடுத்து ரெண்டாவது கேள்வி இங்கே பாருங்கள், ரூபாய் 3000 ஆனது, ஓகேவா, 3 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 ஆண்டுகள் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கியூப் ரூட் எடுக்கணும், ஓகேவா? இங்கே பாருங்கள், 3993 மாறுகிறது, என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கேட்குறாங்க. இங்கே 3000 நம்ம கனமூலம் எடுக்க முடியுமானா? எடுக்க முடியாது, ஏன்னா எல்லாமே 3 கேன்சல் பண்ணலாம். 3 கேன்சல் பண்ண என்ன வரும்? 1000 × 3 தான் 3000. இது 3 கேன்சல் பண்ணுங்கள், 1 3 3 9 3 3 9 1. இப்போ பாருங்கள், இது கனமூலம் எடுக்கலாம், இது எவ்வளோ? 10 கியூப். இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11 கியூபோட வேல்யூ தான் இது, ஏன்னா கனமூலம்னா 3 பிரிக்கணும். அப்போ 1 கியூப்க்கு 1, இங்கே 1 முடிஞ்சால் அதே 1 தான், ஓகேவா? 11 கியூப், அவ்வளோதாங்க.
அப்போ 10 எவ்வளோ 11, டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 1. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா டிஃப்ரென்ஸை மேலே போடுறேன், 10 கீழே போடுறேன், இன்ட்டு 100. ஸோ ஒரு 0 ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சுங்க. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைக்குது, 6 = 10% அப்படின்னு கிடைக்குது. புரிஞ்சிச்சிங்களா? அவ்வளோதான் சார். நெக்ஸ்ட்டு அடுத்தது மூணாவது கேள்வி, இங்கே பாருங்கள். ரூபாய் 1000 ஆனது கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளில் 1210 மாறுகிறது எனில் வட்டி வீதம் யாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 1000 எடுத்துக்கிட்டேன், இந்த இடத்துல என்ன வருது, 1210. 2 ஆண்டுகள் அப்படின்னா ரெண்டு தூக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், 3 ஆண்டுகள்லாம் கியூப் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு பக்கமும் 0 கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணிட்டா என்ன ஆகுது, 100, 121. 100 வர்க்கம் எடுக்க முடியுதா? எடுக்க முடியுது. அப்போ என்ன பண்ணலாம், இதை 10 ஸ்கொயர், இது எவ்வளோ, 121, 11 ஸ்கொயர். அப்போது 10, 11, டிஃப்ரென்ஸ் எவ்வளோங்க அப்படின்னா 1. அப்போது ஆன்சர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும் அப்படின்னா டிஃப்ரென்ஸை மேலே போடுறேன், ஸ்டார்டிங் வந்து 10 கீழே போடுறேன், இன்ட்டு 100. இது சுருக்குங்க, ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ ஆன்சர் என்னென்னா 10%. ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்து நாலாவது கேள்வி, இங்கே பாருங்கள். ரூபாய் 7500 கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளில் 8427 மார்க்கிறேனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே 7500 போடுறேன். ஓகேவா, இங்கே 8427 அப்படின்னு போடுறேன். இங்கே பாருங்கள், ஸோ 2 ஆண்டுகள் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகேவா, 3 கேன்சல் பண்ணுறேன். இது 3 கேன்சல் பண்ணனா வரும், 25 தான் 75, அதாவது 25 தான் 75, 23 25 2 0. அடுத்தது இதை 3 கேன்சல் பண்ண போகிறேன். ஓகேவா, 3 கேன்சல் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா 2 3 6 2 3 6, மீதி என்ன 2 8 3 24. ஓகேவா, அடுத்து 2 0 வரும், 9 3 27, அவ்வளோதாங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுத்தால் முடிஞ்சு போச்சுங்க. இது எப்படி ஸ்கொயர் ரூட்லாம், 5 25 வந்து 5 ஸ்கொயர், 1 0, 50 ஸ்கொயர் தான் இது. இது என்ன வரும்னா, இது ஸ்கொயர் ரூட் எடுத்தால் முடிஞ்சு போச்சுங்க. இங்கே பாருங்கள், 2 பிரிக்கிறேன், 28 கீழே இருக்கிற நம்பர் 25, அதுக்கு வர்க்கம் எடுத்தால் 5, இங்கே 9 முடியுது. அப்போ ஃபஸ்ட்டு டிஜிட் 5, ரெண்டாவது டிஜிட் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9 என்ன வரும், 3 ஸ்கொயர், 9 மூணு வரலாம், 9 வரலாம். இப்போ 5 அடுத்த நம்பர் என்ன, 6, 30 30 28 விட அதிகமாக போகுது. அப்போ கம்மியான நம்பராக எடுக்கணும், என்ன எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 53 ஸ்கொயர் தான் இது ஆன்சர் ஆகும். நீ ஒன்று 53 பெருக்கி பாருங்கள், இது ஆன்சராக வரும். அப்போ தேர்ஃபோர் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஸோ 50 கிடைக்குது, 53 கிடைக்குது, டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னா என்ன, 3 கிடைக்குது. அவ்வளோதான் சார், டிஃப்ரென்ஸை மேலே போகிறோம், 50 கீழே போகிறோம், இன்ட்டு 100. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு 50 50, 2 50 100, அப்போ 3 2 6%. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கணக்கு நாலாவது கணக்கு என்ன கிடைக்குது, 6% அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா, அடுத்தது அஞ்சாவது கேள்வி, புரியுதுங்களா? ஸோ இந்த 5 கேள்வியுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டியில் தான் போட்டிருக்கேன். நிறைய மாணவர்கள் இது சிரமப்படுவாங்க, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து பாருங்கள், 1200 ஆனது, ஓகேவா, 2 ஆண்டுகள் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கிற நம்பராக மாற்றணும் இங்கே, அதானே, 1348.32 மாறுகிறது. ஓகேவா, 4 ஆன்சர் வச்சு கூட நம்ம செக் பண்ணலாம் சார், இருந்தாலும் இது கற்றுக்குங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேங்கன்னா, புள்ளி வரக்கூடதுக்காக 2 0 ரெண்டு பக்கம் சேர்த்துக்கிறேன், இந்த 200 பெருக்கிறேன், பெருக்குனா இந்த அமௌண்ட்டு கிடைக்கும். இங்கே 100 பெருக்குனா வரும், 1 3 4 8 32. முதல்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எதால் சுருக்கலான்னா, இந்த லாஸ்ட் டிஜிட் பாருங்கள், 32. ஓகேவா, 4 கேன்சல் பண்ணலாம், ஏன்னா 32 4 வகுப்படும் இல்லையா, லாஸ்ட் 2 டிஜிட் 4 வகுப்பட்டால் எவ்வளோ பெரிய நம்பர், 4 வகுப்படும். அப்போ என்ன பண்ணுறேன், 3 12, 1 0 2 0 3 0 4 0, இதை 4 கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 3 12 3 708 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா, மறுபடியும் பாருங்கள், 4 கேன்சல் பண்ணலாம், ஏன்னா 0 8 4 கேன்சல் பண்ணலாம். இது 4 கேன்சல் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, 7500 இங்கே, இது 4 வகுத்து பார்த்தீங்கன்னா 8427 அப்படின்னு கிடைக்கும். இதை மறுபடியும் எதால் கேன்சல் பண்ணோன்னா 27 முடியுது, அதானே, 3 கேன்சல் ஆகும் இல்லையா. பாருங்கள், 8 2 10 14 14 எல்லாம் 21, தனித்தனியாக கூட்டி போகிற 3 வகுப்படுது. அப்போது 25, ஏன் இதை கொண்டு வரேன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கிற மாதிரி வரேன். இப்போ பாருங்கள், 25 3 75 2 0, இப்போ பாருங்கள், 2500 ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். அப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் தானே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இது 3 வகுப்பு தானே வரும், 2 3 6 28 0 9 கிடைக்கும். அவ்வளோதான் சார். இது 25 எப்படி போடலாம், 50 ஸ்கொயர் அப்படின்னு போடலாம். இது என்ன போடலான்னா, இது முன்னாடி தான் பார்த்தோம், ஸோ 53 ஸ்கொயர் வர்க்கம் எடுக்கிறேன், இதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதை பிரிக்கிறேன்,
28க்கு கீழே இருக்கிறவருக்கு 25, அது ஸ்கோர் அவுட் தான் 5, புரியுதா? 3 வருத்தால் ஸோ 53, 57 பார்த்தீங்கன்னா 53 தான் வரும். இப்போ 50, 53 டிஃப்ரென்ஸ் எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3, அவ்வளோதான் சார். ஸோ 3 மேலே போடுறேன், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா 50 நான் கீழே போடுறேன் இன்ட்டு 100%. ஸோ 1 50 50, 2 50 100, 3 2 6 சதவீதம் முடிஞ்சு போச்சுங்க. ஓகேவா, அவ்வளோதாங்க. ஸோ கூட்டு வட்டியில் நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறத ஷார்ட்கட்டாக பார்த்துருக்கோம். ஸோ நிறைய மாணவர்களுக்கு யூஸ் ஆகும், சில பேருக்கு தெரியும், பரவாயில்ல, தெரியாதவங்க கற்றுக்குங்க. ஓகேவா, வாழ்த்துக்கள் சார், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.